வெல்கம் டு சென்னை மல்லூர் ரெசிபீஸ். இன்றைக்கி ஹோம்மேடு பாதாம் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடையில் இருந்து வாங்குகிற பாதாம் பவுடரோட இது ரொம்ப டேஸ்டியானது, ஹெல்த்தியானது. அது மாத்திரம் கிடையாது, இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஒரு கப்பு பாதாம் லோ ஃப்ளேமில் ஒரு 4 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு கப்பு பாதாம் 250 கிராம் இருக்கு. இந்த அளவுக்கு வறுத்த போதும், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பிளேட்டிலேக்கு மாத்திக்கோங்க. இது நல்லா சூடா இருந்ததுக்கு அப்புறம் மிக்சியில பொடி பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 5-6 ஏலக்காய் லைட்டா ஒண்ணு வறுத்து எடுத்துக்கோங்க. 1 நிமிஷம் வறுத்த போதும். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. 1/2 கப் ப்ரவுன் சுகர் இதிலேக்கு போட்டுக்கோங்க. நாங்கள் ப்ரவுன் சுகர் தான் எடுக்கிறேன். உங்களுக்கு ஒயிட் சக்கரை, பனங்கல் கண்டு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாதாம் எடுத்தால் அந்த கப்பே தான் எடுத்திருக்கேன். 1 கப்பு பாதாம் எடுத்ததுக்கு 1/2 கப் சக்கரை எடுத்திருக்கேன். அதில் நம்ம வறுத்து வச்சா ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துன்னு வரேன். நல்லா பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். இது ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இந்த மிக்சி ஜாரில் வறுத்த பாதாம் போட்டுக்கோங்க. இது ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் ரஃப்பாக அரைச்சி எடுத்துன்னு வரேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க. இது வந்து இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் 1/2 கப் மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இதில் கொஞ்சம் சாஃப்ரான், குங்குமப்பூ சேர்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. ஏர்டைட்டான ட்ரையான பாட்டிலில் போட்டு வச்சா 1 மந்த் இது யூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே ஆகாது, கெட்டு போகாது. 1 டேபிள்ஸ்பூன் போதும் சூடான பால். சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்து அபிப்ராயம் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.